அனைவருக்கும் வணக்கம். நான் கதராஜா பேசுறேன். அமீஷ் திரிபாதி எழுதின நாகர்களின் ரகசியத்திலிருந்து நான்காவது அத்தியாயம் படிக்க போறேன். இது ரெண்டு பார்ட்டா வரும், பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்ட் படிக்க போறேன். இந்த ஃபோர்த் அத்தியாயத்துடைய தலைப்பு வந்து அதி உன்னதமான ஒளி திகழ் நகரம், லைட் சிட்டி அப்படின்றாங்க. லைட் சிட்டி அப்படின்னு, சூப்பரான சிட்டி அப்படின்ட்டு. பைரதன் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டான். என்னது, இளவரசர் சூரபத்மனா இங்கியா அப்படின்னா. சயமந்தகர் வந்து குரல்ல ஏகப்பட்ட கவலையோட, ஆமா இளவரசே அப்படின்றாரு. என்ன, அந்த கேப்ல உட்காந்துருக்கிறாங்க பேலஸ்ல. பைரதன், சிவன், சயமந்தகர் எல்லாம் இருக்கிறாங்க. அங்க வந்து சூரபத்மன் வந்திருக்கான். உன்னே நம்மால் டென்ஷன் ஆயிட்டான் பைரதன். இதது வந்துட்டாரா, ஆமாமா என்ன சொல்ல போறாரோ தெரியலையே அப்படின்னு கவலை சயமந்தகருக்கு. பகீரதன் அப்படியே சிவனையே பார்த்தானா. சிவன் வந்து சரி சரி வர சொல்லுங்க அப்படின்னு மாதிரி தலையசிச்சார். அயோத்தியோட இளவரசன் யாரு, நம்ம பகீரதன். அவன் வந்து சயமந்தரை பார்த்துச்சான், சரி சூரபன்மனை வர சொல்லுங்க, இளவரசர் சூரபன்மனை வர சொல்லுங்க, மகத நாட்டு இளவரசர் சூரபன்மனை வர சொல்லுங்க. கொஞ்சம் டைமுக்குள்ள ஒரு அமத்தலா ஒருத்தவங்களாம் நுழைஞ்சான். வரப்பா இருக்கும் அவன் பாக்குறதுக்கு. ஒதட்டுக்கு மேல என்ன தடவி பல பல பலன்னு அப்படியே வளைஞ்ச ஒரு நல்ல இரும்பு மாதிரி மீசை பல பலன் இருக்குது. ஒரு மாதிரி பகட்டா, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஹேர் ஸ்டைல் நல்லா. அது வந்து பார்த்தா கிரீடத்துக்கு கீழே தெரியுது. ஒரு மாதிரி டார்க்கு எல்லோ கலரில் வேஷ்டி, ஒயிட் கலரில் அங்கவஸ்திரம் போட்டு அவன் ட்ரெஸ்ஸு. சத்திரிய சந்திரவம்சிகளோட கம்பேர் பண்ணி பார்த்தா, ஆடம்பரத்தோட பார்த்தா அது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ஒரு மாதிரி அவன் சத்திரியன் மாதிரி உடம்பு ஃபுல்லாக அவனுக்கு விழுப்பும் இருக்கு. நேராக சிவன்கிட்ட வந்தான். பட்டுன்னு மண்டி போட்டு அவர் காலில் வந்து தன்னுடைய தலையை தூக்கி வச்சு அப்படியே வணங்கினான். பிரபு, இந்தியாவில் நீங்கள் ஒரு வழியாக நீங்கள் இங்கே பிரவேசித்தது வந்து எங்களுடைய பாக்கியம் அப்படின்னா. ஒரு செகண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, என்னது இது அப்படின்னு. ஆனால் சிவனும் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டானாலும் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வைக்கல, அமைதியாக இருந்தார் அவர். எடுத்து வைக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு அவருடைய இன்ட்யூஷன் சொல்லுது. ஏன்னா நம்ம பாட்டி எடுத்து வச்சுட்டு அவன் பாட்டி இன்சல்ட்னு நினச்சிட்டானா வேணாம் அப்படின்ட்டு சூரபத்மனை வந்து சூரபத்மன் அவனை வந்து பிளஸ் பண்ணுறாரு. ஆயுஷ்மான் பவ இளவரசே, நான் யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சிவன் கேட்குறாரு. சூரபத்மன் சொல்கிறான், இதை மாதிரிலாம் நீங்கள் கேட்கலாமா, உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, தெய்வீக ஒளி உங்ககிட்ட இருக்குது, இதை எப்படி நீங்கள் வேணால் மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பகீரதனை வேறு அப்படி பார்க்குறான். அதில் எவ்வளவோ அர்த்தம் இருக்குது. திரும்ப சொல்கிறான் சூரபத்மன், எவ்வளோ நீங்கள் வந்து எவ்வளோதான் போத்தி போத்தி வச்சா கூட அதோடைய ஒளி வந்து வெளியில் தெரிஞ்சிருங்க அப்படின்னா. அதை பார்த்து பகீரதன் வந்து அவனை பார்த்து அப்படியே தலையசைக்கிறான். ஓகே, அவன் டி ஸ்மைல். சிவன் வந்து சொல்கிறார், உங்களுடைய பிரதரை பற்றி கேள்விப்பட்டேன், மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் அப்படின்னார். இதை வந்து அவன் கவனிக்கவே இல்லை, அவன் வந்து அவன் ரெக்கக்னைஸே பண்ணாத மாதிரி அவன் பாட்டுக்கு இருக்கான், பணிவாக நிற்கிறான். சூரபத்மன் பேச்சை மாத்திரான், ரொம்ப நாளாக நாங்கள் உங்கள் வருகைக்காக காத்திருந்தோம், நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஆனால் உங்களை வந்து உங்களுக்குன்னு ஒரு மரியாதையை வந்து நாங்கள் கொடுக்கல, அதுக்காக நான் வந்து மன்னிச்சுக்குங்க, எங்கள் அப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிவாதம் பிடிச்சவர் அப்படின்னா. அதனால என்ன பரவாயில்ல, என்னை பெருசாக மரியாதை பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பெருசாக சாதிக்கலை. சூரபத்மன், நீங்கள் இங்கே வந்ததுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா, அதை பற்றி பேசுவோமே அப்படின்னு சிவன் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வந்தார். சூரபத்மன் சொல்கிறான், உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது தான், கஷ்டம்தான். நான் சொல்கிறேன், நான் என்னென்னா காட்டில் வந்து என்னுடைய பிரதரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு மெய்காப்பாளர்கள் எல்லோரும் கூட இருந்தாலுமே என் பிரதர் வந்து கொல்லப்பட்டான். இந்த மாதிரி ஒரு பட்டு பாதகமான செயலில் அயோத்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கலாம் அப்படின்னு ஒரு வதந்தி நிலவி வருது அப்படின்னு சூரபத்மன் சொன்ன உடனே பகீரதன், நிச்சயமாக நாங்கள் எதுவும் அப்படின்னு அப்படியே டென்ஷன் ஆனானா. சூரபத்மா கையை நீட்டினான், அமைதியாரு அப்படின்னா. அமைதியாகிட்டான் பகீரதன். தெரியும் இளவரசே, சூரபத்மன் சொல்கிறான், கொலையை பற்றி எனக்கு கொஞ்சம் விஷயங்களும் உண்டு, ஏன் நானும் கொஞ்சம் கேதர் பண்ணி வச்சுருக்கேன் இன்ஃபர்மேஷன்லாம், சில எவிடன்சஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு இடுப்பில் வந்து ஒரு சுருக்கு போய் வச்சுருக்கான். அதை எடுத்தான் அந்த சூரபத்மன் எடுத்து அதில் ஒரு தங்க காசு எடுத்தான். பிருங்க நாட்டுடைய தங்க காசு, நாகரோடைய தலைவன் இருந்து சிவன் பறிச்சார்ல ஒரு காயின், அப்படியே இருந்துச்சு அது. சூரபத்மன் சொல்றான், பிரபு இந்த காசை என் பிரதருடைய பாடி கிட்ட இருந்து நான் எடுத்தேன். இதே மாதிரி ஒரு காயினை அயோத்தியால நாகாவரத்துக்கிட்ட இருந்து நீங்க வந்து
கைப்பற்றியாத நான் கேள்விப்பட்டேன். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கலையா? ஷாக் ஆயிட்டம் பகிரதன். சூர்பகவன் அப்படியே விரிச்சு பார்த்தான். நீலகண்டர் எடுத்த காயினை பத்தி இவனுக்கு எப்படி தெரியும்? ஓ மை காட். அதாவது சூரபத்மன் எப்படின்னா, நாட்டில் வந்து ஒரு பலவீனமான ஒரு ஒற்றப்படை இருக்குது, ஆனால் அவங்ககிட்டருந்து விலகி ஒரு மாறுபட்டு தனக்குன்னு ஒரு ஒற்றப்படையை வந்து அவன் வச்சுட்டு அவன் பண்ணியிருக்கான் அப்படின்றது வந்து இப்போ எங்களுக்கெல்லாம் புரிப்படுது அப்படின்னு புரியுது. அவன் வந்து தனியாக வச்சுருக்கான், சூரபத்மன் ஒரு தனி டீமே வச்சுருக்கான், தனக்கு மட்டுமே அடிபணிஞ்சு வேலை செய்யக்கூடிய ஒரு ஒற்றப்படை, அதுவும் பயங்கரமான ஒற்றப்படை. அந்த வதந்தி வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம் அது உண்மையாக இருக்கணும் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒட்டம்பெல்லாம் அப்படி டென்ஷன் ஆயிடுச்சு நம்ம சிவனுக்கு. சூரபன் மட்டிருந்து அந்த காயினை வாங்கி அப்படியே விரிச்சு பார்த்தாரு. குப்பையில் பொருள்ற எலி இன்னும் புடிபடலையே அப்படின்னு டென்ஷன் ஆகிறாரு. அந்த கோபம் வந்து சூரபத்மனை ஆச்சரியமாயிடுச்சு. ஓகே, மன்னிக்கணும் பிரபு, இன்னும் இல்லை, அந்த எலி இன்னும் மாட்டலை, அது திரும்ப தன்னுடைய வலைக்குள்ளே போய் பதுங்கிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படின்னா சூரபத்மன். சிவன் அந்த காயினை திரும்பி சூரபத்மனை கொடுத்துட்டாரு. சும்மா சைலண்ட்டாக தான் இருந்தார் அவர். அவர் பதிலே சைலண்டாக தான் இருந்துச்சு. இந்த ஒரு எவிடன்ஸே எனக்கு போதும், சூரபத்மன் பகிர்ந்த திருமணம் எங்கள் அப்பா, அதாவது இந்த மன்னர் இருக்கார் இல்லையா, மகத நாட்டு மன்னர், அவர்கிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நாகர்கள் வந்து என் பிரதரை வந்து தாக்க ஆரம்பித்தாங்க, ஒரு கொடூரமான டெரரிஸ்ட் அட்டாக். அந்த அட்டாக்லேருந்து நாட்டை காப்பாற்றுற முயற்சியில் என்னுடைய பிரதர் உக்கரசேனன் வீர மரணம் அடைஞ்சிட்டான் அப்படின்றத நான் எங்கள் அப்பாட்ட சொல்லிடுறேன். நான் இந்த டெத்துக்கும் அவன் செத்து போனதுக்கும் அயோத்தியாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்றத நான் கன்ஃபார்மாக சொல்லிடுவேன். ஏன்னா சந்திரவம்சி ராஜ்யத்தில் ரெண்டு பெரிய ஆட்களாக பில்லர் மாதிரி இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேர், நீங்கள் அயோத்தியா ஒன்று, மகத நாடு ஒன்று, இவங்க ரெண்டு பேருக்கும் தேவையில்லாமல் காரணமே இல்லாமல் ஒரு பெரிய போர் விளையிறதுக்கு நாங்கள்லாம் வந்துட்டு எனக்கெல்லாம் இஷ்டம் இல்லை, நீங்கள் கூட அதை விரும்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த சமயத்தில் ஏற்கனவே நீங்கள் சூரியவம்சிட்ட தோத்துட்டு நிலவையில் அப்படின்னு குறி வச்சு சொல்கிறான் பாருங்க. கடைசி அந்த வார்த்தை குறி வச்சு அடித்த மாதிரி, என்னவோ தலைமை சரியில்லாததுனால தர்மக்கேதத்தில் மெழுகுவட்ட தோத்து போனாங்க அப்படின்ட்டு ஒரு வதந்தி நாட்டில் எல்லாருக்கும் இருக்கு. அதை அப்படியே குத்தி காமிக்கிறான் இங்க சந்திரவம்சி வந்து, சந்திரவம்சிக்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களாம், அயோத்தியா வந்து வேஸ்ட்டுப்பா, அவங்க வந்து தலை சரி கிடையாது, மெழுகுவட்ட தோத்துட்டாங்க அப்படின்றத நான் சூக்கா குத்தி காமிக்கிறான். அவன் இதில் பகிரதை அதை கண்டுக்கவே இல்லை. ஓகே, உங்க வார்த்தையில அயோத்தியா மேல பழி சொல்லாம நீங்க வந்து உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு எனக்கு ரொம்ப நல்லது, என் மனசில் ஒரு பெரிய பாரமே நீங்கிருச்சு இளவரசே அப்படின்னு பகிரதன். மகத நாட்டை பொறுத்த வரைக்கும் அயோத்தியா எப்பயுமே நாங்கள் வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருப்போம், இன்னமும் அது வந்து நாங்கள் தொடர்ந்து ஃப்ரெண்டாக தான் இருப்போம். நாங்கள் உங்கள் பிரதர் வந்து செத்து போனதுக்கு அயோத்தியா சார்பில் எங்களுக்கு ரொம்ப எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு அவனும் சொல்கிறான். பணியோட அப்படியே ஏற்றுக்கிட்டான் சூரபத்மன். சிவனை பார்த்து ரொம்ப மரியாதையாக தலை குனிஞ்சு, உங்களுக்கும் நாகருக்கும் நடுவில் வந்து ஒரு எனிமிட்டி இருக்கிறது எங்களுக்கு தெளிவாக தெரியுது, நீங்கள் அந்த அரக்கனுக்கு எதிர்க்காக நீங்கள் வந்து போர் செய்ய போகும்போது எங்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லி அமிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக நான் கலந்துக்குவேன் அப்படின்னு அவன் சூரபத்மன் சொல்கிறான். கொஞ்சம் அதிசயமாக அப்படியே அவனை பார்த்த நம்ம சூரபத்மனை பார்த்த சிவனுக்கு புருவம் அப்படியே சுருங்குது. தான் பார்த்த வரைக்கும் பிரதர் வந்து செத்து போனதை பற்றி அவன் வந்து பழி வாங்கணும் அப்படின்ற துடிப்பெல்லாம் அவன் வந்து சூரபத்மன் வெளிப்படுத்தின மாதிரி தெரியல, வேறு எதுவும் பண்ணுற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறார். அதே அப்படியே உத்து பார்த்தான் சூரபத்மன். பார்த்துட்டு அந்த நாகன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி நான் அவனை வந்து பழி வாங்கியே தீருவேன், செத்து போனது என் ப்ரோ, என் பிரதர், அவன் செத்து போனதுக்கு நான் பழி வாங்குறதா முறை அப்படின்னு சூரபத்மன். அப்போது வந்து சிவன் வந்து அப்படியே மைண்டில் ஒன்று ஓட்டி சொல்கிறார், அந்த நாகா என் பிரதரையும் தான் கொன்னா இளவரசே அப்படின்னு யோசிக்கிறார். பிரதர்னா பிரகஸ்பதியை சொல்கிறார் அவர். டைம் வரும்போது நான் அவங்கள கூப்பிட்றேன் நான். சூரபத்மன் கிளம்பிட்டான். கொஞ்சம் காலம் ஆச்சு, சிவன் வந்து மகத நாட்டை விட்டு சிவனுடைய பரிவாரம் கொஞ்சம் கிளம்புது, ஆரவாரமே இல்லாமல் அப்படி கிளம்புது. மெலுகா ஸ்வத்வீபம் இந்த மாதிரி சாம்ராஜ்யங்கள் மாதிரி இல்லாமல் இவர் அங்கே தான் பயங்கரமாக வழி அனுப்புறதுக்கு ஒரே கூட்டம் இல்லை, மெலுகாலையும் சரி ஸ்வத்வீபத்துலையும் சரி, இங்கே யாருமே இல்லை, இங்கே யாரும் கூட்டமே இல்லை. நீலகண்டர் வந்து வந்ததோ போனதோ மகத நாட்டு மக்களுக்கு தெரியவே தெரியாது. சூரபத்மன் மட்டும் அந்த மகத நாட்டு போர்ட்டுக்கு வந்து ரகசியமாக வந்து நீலகண்டரை ஒரு மரியாதையோட மிக்க மரியாதையோட வழி அனுப்பிச்சான். இப்போ என்னாச்சு, இப்போ மெலுகாவோட ட்ராவல் பிளான் படி என்ன பண்ணுறாங்கன்னா, நீலகண்டரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வந்து ட்ராவல் பண்ணுற அந்த பிரதானமான ஒரு போட்டை வந்து நாலு பக்கம் கப்பல், அது நடுவில் வச்சு நாலு பக்கம் கப்பல் சூழ்ந்துருச்சு. இப்போ எந்த டைரக்ஷன்லேருந்து எனிமி அட்டாக் பண்ணாலும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்கப்பலை வீழ்த்தினா மட்டும்தான்
நீலகண்டரை நெருங்க முடியும். அந்த அளவுக்கு நாலு பெரிய போர்க்கப்பல், கத்தி கப்பல் அப்படியே போயிட்டு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ஏன்னா இது மொத்த பரிவாரம் ஃபுல்லாக ஒரே வேகமாக கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் இதோட பொறுப்பே. ஃபஸ்ட்டு கப்பல் தான் அதெல்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு கப்பல், ஃபஸ்ட்டில் போகிற கப்பல் தான் இது வந்து வேகம்லாம் கரெக்டாக கண்ட்ரோலாக கொண்டு போகணும். இப்போ முன்பக்கத்துலேருந்து நீலகண்டரையை வந்து நீலகண்டரோட கப்பலை வந்து பாதுகாக்கிற அளவுக்கு கொஞ்சம் மெதுவாக போகுது. அதே சமயத்தில் ஆபத்து எதுவும் வந்துச்சுன்னா நீலகண்டரோட கப்பல் டக்குன்னு இடைவெளியில் புகுந்து வேகமாக வெளியில் போகிறதுக்கும் இடைவெளி விட்டு போகிற மாதிரி கொஞ்சம் அதே ஸ்பீடில் போயிட்டு இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் கப்பலில் வந்து ஒரு சந்திரவம்சி தான் வந்து உட்காந்து தலைமை தாங்கி அதை நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் கடைஞ்செடுத்த முட்டாள். அவன் கப்பலோட வேகம் என்ன, அவன் கப்பல் வந்து ரொம்ப பெரிய சைஸு, அவனும் அந்த வேகத்தை காமிக்கணுன்ற மாதிரி வேகமாக போயிட்டு இருக்கான் அசுர வேகத்தில். இதனால என்ன ஆச்சுன்னா ஃப்ரண்ட் கப்பலுக்கும் நீலகண்டர் இந்த கப்பலுக்கும் நடுவில் நடுவில் அந்த ஸ்பீடு வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகுது. அடிக்கடி என்ன பண்ணார் இந்த பர்வதேஸ்வரர் வந்து இந்த கப்பலில் இருந்துட்டு நீலகண்டரோட கப்பலில் இருந்து ஹான் அடிப்பார், ஏய் ஒழுங்கா திரும்பவா திரும்பவான்னு வழி கொண்டு வரார். இப்படியே பண்ணிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி விளையாட்டில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். சரி ஓகே, நம்மளே போய் நின்று முன்னாடி நின்று இந்த கப்பல்கிட்ட போ, அந்த ஃபஸ்ட்டு கப்பல் போயிட்டு அந்த கப்பல் தலைவனுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துடலாம், கடல் பிரயாணத்தில் வந்து தற்காப்பு யுகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுக்குறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் ஆனந்தமயி வரா. அந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனந்தமயி அங்கே வரா. கொஞ்சம் தர்ம சங்கடமாக ஆச்சு, ஏன்னா ஒரே கப்பல் தானே. அவள் கேட்குறேன், ஏன் நம்ம இவ்வளோ மெதுவாக போகிறோம் அப்படின்னு. ஆனந்தமயி இந்த கப்பலோட முன்பகுதியில் கைப்பிடிச்சு ஓரமாக அவர் நின்றுட்டு இருந்தார் பர்வதேஸ்வர். அவருக்கு லாஸ்ட்டில் நிற்கிறார். அவர் வந்து அடிமேல அடிபிடிச்சு பக்கத்தில் வந்து அவர் கவனிக்கவே இல்லை. டக்குன்னு திரும்பினார். பார்த்தா அந்த அந்த செவுத்தில் முதுகு கொடுத்துட்டு முதுகு காமிச்ச மாதிரி அவர் நின்றுட்டு இருந்தா, முழங்கையை வந்து செவுத்து மேலே பதிச்சுட்டு ஒரு முட்டு கொடுத்த மாதிரி வச்சுக்கிட்டு, குதிக்காலை வந்து சோரோடைய அடிப்புற கட்டையில் ஒன்று பதிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஒயில அப்படி சாஞ்சிக்கிட்டு அப்படி ஸ்டைலில் நிற்கிறார். இப்போ அவர் இருக்கிற போஸ்டரில் வலது தொழில இருக்கக்கூடிய இந்த தோத்தி இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு. ஏற்கனவே ஒசந்துருந்துச்சு, அது இன்னும் கொஞ்சம் மேலே போயிடுச்சு. மார்பு வேற கண்ணை ஊறுத்துற வரைக்கும் கொஞ்சம் எடுப்பாக அவர் தெரிஞ்சுதா. இன்னும் சொல்ல முடியாத சங்கடத்தோட பர்வதேஸ்வர் வந்து ஒரு அடி பின்னாடி போயிட்டார். இது இது ஒரு மாதிரியான கடலில் வந்து பிரயாணம் பண்ணும்போது ஒரு பாதுகாப்பு யூகம் அரசி இளவரசி அப்படின்ட்டு இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். என்னமோ வந்து ஒரு ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் ஒரு மேத்ஸ் கான்செப்டை சொல்லி கொடுக்குற மாதிரி எப்படி சொல்ல ஆரம்பிச்சு. இதெல்லாம் விளக்கணும்னா ஒரு ஒரு ஆயுள் காலம் ஃபுல்லாக தேவைப்படும் உங்களுக்கு விளக்கணும்னா அப்படின்னார் பர்வதேஸ்வர். இவர் மட்டம் தட்டினா அந்தம்மா உடனே, யோ அரக்கையா நீர், ஒரு ஆயுள் காலம் ஃபுல்லாக உங்கள் கூட இருக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு இந்தம்மா. பர்வதேஸ்வர் முகம் அப்படியே குப்புன்னு செவந்து போச்சு. அது கிடக்கட்டும் அப்படின்னு ஆனந்தமயி திரும்ப கன்டினியூ பண்ணுறான். ஒரு சாதாரண விஷயத்தை உங்களுக்கு விளக்குறதுக்கு எனக்கு ஒரு ஆயுள் காலம்லாம் தேவை கிடையாது. ஒரு சின்ன விஷயம் தான் சொல்கிறேன். இந்த ஃப்ரண்ட்டில் போதில் ஒரு கப்பல், இது நத்த மாதிரி வேகத்தில் போகலாம் அவசியமே கிடையாது. இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், அந்த கப்பலுக்கு ஒரு கயிறு கட்டி விட்டுருங்க, பின்னாடி ஒரு ஒரு சோல்ஜரை நிறுத்தி வைங்க. எப்போல்லாம் கயிறு தண்ணிக்குள்ளே போகுதோ அப்போல்லாம் அந்த ஃப்ரண்ட் கப்பலோட வேகம் குறையுதுன்னு அர்த்தம். வேகத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த வீரன் வந்து என்ன பண்ணணும், சிக்னல்லாம் அந்த விஷயத்தை சொன்னால் போதும், கயிறு இறுக்கமாக நீண்டுச்சுன்னா முன்னாடி கப்பலோட வேகத்தை குறைக்கணும்னு அர்த்தம். இவ்வளோ தானே அப்படின்னோடனே அவள் வேற அப்படி ஸ்டைலாக அப்படி அவருடைய ஹேருக்குள்ள கையை வச்சுக்கிட்டு கூந்தலில் கை வச்சுட்டு அதை அப்படியே நீட்டிக்கிட்டே இருக்கிறான், அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறான். நீங்களும் வேகமாக ட்ராவல் பண்ணலாம், எனக்கும் இந்த மாதிரி இடுக்கல் ரூமில் இருந்துட்டு விடுதலை கிடைக்கும், விஸ்தாரமாக காசி பேலஸில் போய் கொஞ்சம் கையை கால் நீட்டி படுக்கலாம் அப்படி யோசிக்கிறாரு பர்வதேஸ்வர். சூப்பராக தான் ஐடியா கொடுத்துருக்குறாவா, என்ன ஒரு அற்புதமான யோசனை அப்படின்ட்டு. சரி நான் உடனே அந்த கப்பல் தலைவன்ட்ட உடனே நான் சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், நான் சொல்கிறேன், நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு கடகடன் போனாரா. உடனே கையை நீட்டி அவரை தடுத்தா, அவள் பக்கம் இழுத்தா. அதுக்குள்ளே என்ன அவசரம் பருவா, ஒரு நிமிஷம் முன்ன பின்ன ஆச்சுன்னா ஒன்றும் குறைஞ்சி போகாது, என் கூட கொஞ்ச நேரம் பேசலாமே. தன்னோட பேரை அவள் கையாண்ட விதமும் தன்னை விடாமல் அவள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதும் கூச்சமாக ஏகத்தை கிளப்பி விட்டுச்சு. செவந்து போச்சு அவர் முகம் பர்வதேஸ்வர். அவளோட கையை அப்படியே பார்த்தாரா, சினுங்கிட்டு அப்படி கையை வந்து இழுத்துக்கிட்டா ஆனந்தமயி. என் கையில் ஒன்றும் அப்படி ஒன்றும் அழுக்கில்ல சேனாதிபதி அப்படின்னா. இது அது ஏன் அர்த்தம் இல்லை இளவரசி வேற அப்படின்னா இளவரசி. அவள் குரலை கொஞ்சம் கடுமை தான். எந்த பொண்ணையும் நான் தொட முடியாது இளவரசி, குறிப்பாக உங்களை நிச்சயம் தொட முடியாது. என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் வந்து இல்லறத்தில் இறங்கக்கூடாதுன்னு விரதத்தை ஏற்றவன் நான். அப்படியே ஷாக் ஆயிட்டா ஆனந்தமயி. என்னது வேத்துல வாசியை மொத மொதல் பார்க்குற மாதிரி அப்படியே வெறிச்சா, என்ன சொல்கிறீங்க நீங்கள், 180 வயசுல ஒரு தடவை கூட
இது வரைக்கும் கற்பே இழக்காத கன்னி புருஷனா நீங்க? பேச்சு வேற எங்கேயோ ரசமா போற மாதிரி புரிஞ்சிருச்சு பர்வதேசருக்கு. சங்கடமும் கோபமும் சொந்தவனே டக்கு டக்கு அங்கிருந்து ஓடிவிட்டார். ஆனந்த மயி அடக்க முடியாம குலுக்கி குலுக்கி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாவா, என்ன பண்றது தெரியலையே அப்படின்ட்டு. இதோட ஃபோர்த்து சாப்டருடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை நிறைவு பண்ணிக்கிறோம். மீண்டும் செகண்ட் பார்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நாளை. அதுவரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது கதை ராஜா. வணக்கம்.